ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று சப்தமி திதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நன்னாள்ல இரண்டு பாசுரங்கள் அவசியம் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும். அதில் ஒரு பாசுரம் சொல்ல மலை போல் இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகிவிடும், மற்றொரு பாசுரம் சொல்ல எம்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இன்றைய பதிவுல அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். சூரிய பகவானுக்கு உகந்த திதி சப்தமி திதி. சூரிய பகவானுக்கு உரிய நாள் ஞாயிற்றுக்கிழமை. இந்த இரண்டும் இணைந்து வரும் தினம் பானு சப்தமி. அது ஒரு சிறப்பான நாள், அபூர்வமான தினம் கூட. அன்றைக்கு சூரிய பகவானை வணங்க நமது பாபங்களை எல்லாம் சுட்டரிப்பார் சூரிய பகவான். இந்த நாளை மனதில் நினைத்தாலே போதும், மங்களங்கள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த நாளில் சூரிய வழிபாடு செய்வது பல மடங்கு பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடியது. எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய நல்ல பலன்களை தரக்கூடிய வழிபாடு இது. இன்று சூரிய பகவானை வணங்கி பெருமாளை நினைத்து இந்த பாசுரத்தை சொல்லவும். அற்புதமான பாசுரம். பாசுரத்தை பார்க்கலாம். வையம் தகளியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. இந்த பாசுரத்தை சொல்லி வணங்குவதால் மலை போல் இருக்கக்கூடிய துன்பங்களும் விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். வையம் தகளியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்று. மாலையில் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு பூஜை அறையில் ஒரு விளக்கு வைத்து, வாசலிலும் ஒரு விளக்கேற்றி வைத்து, சூரிய பகவானை மனதில் நினைத்து பிரார்த்தித்து இந்த பாசுரத்தை சொல்ல வேண்டும். அது என்ன பாசுரம்னு பார்க்கலாம். அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். அன்புதான் அகல், ஆர்வம்தான் நெய், உருகும் மனமே திரி, மனம் முருகினால் விளக்கு எரியும். இதன் பலனாக எம்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும். இன்னொரு முறை பாசுரத்தை பார்க்கலாம். அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தையிடு திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். இன்று அபூர்வமான தினம், அதனால் அவசியம் இந்த பானுசப்தமியை கொண்டாடி விளக்கேற்றி சூரிய நாராயணரை வணங்க நிச்சயம் நல்லது நடக்கும். வருடத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறையோ அரிதாக வரும் இந்த பானுசப்தமி புண்ணிய தினத்தில் கிரகப்பீடைகள் நீங்க, ஆயுள் ஆரோக்கியம் மேம்பட, எதிரிகளின் தொல்லைகள் நீங்க, ஸ்ரீ அகஸ்தியர் ராமபிரானுக்கு அருளிய எல்லா மந்திரங்களையும் விடவும் சிறந்ததும் ரகசிய மந்திரமுமான ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் பார்க்கலாம். இன்று இதை ஒரு முறை பாராயணம் செய்தாலே கோடி ஜென்ம பாபம் போகும். எல்லா வகையான மங்களங்களையும் வழங்கக்கூடிய மந்திரங்களுக்கு மேலான மந்திரம் இது. எல்லா பாபங்களையும் போக்கவல்லது, மனக்கவலை உடற்பிணிகளை தீக்கவல்லது, ஆயுளை விருத்தி செய்யக்கூடியது அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ அகஸ்தியர் ராமபிரானுக்கு அருளிய ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஜயத்து ஜயத்து சூரியம் சப்தலோகைக தீபம் கிரணசமிதா பாப க்லேஷ துக்கஸ்ய நாஷம் அருண கிரண கம்யம் ஆதிம் ஆதித்யமூர்த்திம் சகல புவன வந்தியம் பாஸ்கரம் தம் நமாமி. ஸ்ரீ அகஸ்திய முனி கிருத ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்ரம். ததோ யுத்த பரிஷ்ராந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணம் சாக்ரதோ த்ருஷ்ட்வா யுத்தாய சமுபஸ்திதம் தைவதைஷ்ச சமாகம்ய த்ரஷ்டும்அப்யாகதோரணம் உபாகம்யாப்ரவீத் ராமம் அகஸ்த்யோ பகவான் ரிஷிஹ. ராம ராம மகாபாகோ ஸ்ருணு குஹ்யம் சநாதனம் ஏன சர்வாநரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி. ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வ சத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷய்யம் பரமம் சிவம் சர்வ மங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தாசோக பிரசமணம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வ தேவாத்மகோகேஷோ தேஜஸ்வீ ரஷ்மி பாவனஹ ஏஷ தேவாசுரகணான் லோகான் பாதி கபஸ்திபிஹி ஏஷ பிரம்மா ச விஷ்ணுஷ்ச சிவஸ்கந்த பிரஜாபதிஹி மகேந்திரோ தனதஃ காலோ யமஸ் சோமோ ஹ்யபாம்பதிஹி.
पितरो वसवस्साद्या ह्यश्विनौ मरुतो मनुः वायुर्वह्निः प्रजा प्राणी ऋतुकर्ता प्रभाकरः आदित्यः सविता सूर्यः खगः पूषा गभस्तिमान् सुवर्णसदृशो भानुस्वर्णरेता दिवाकरः हरिदश्च सहस्रार्चिः सप्त सप्तिर्मरीचिमान् तिमिरोन्मतनः शम्भुः त्वष्टा मार्ताण्ड अंशुमान् हिरण्यगर्भः शिशिरः तपनो भास्करो रविः अग्निगर्भो अदितेः पुत्रः शङ्खशिशिरनाशनः व्योमनाथस्तमो वेदी ऋग्यजुस्सामपारगः गणवृष्टिरपामित्रो विन्ध्यवीतिप्लवङ्गमः आतपी मंडली मृत्युः पिंगलः सर्वतापनः कविर्विश्वो महातेजः रक्तः सर्वभवोद्भवः नक्षत्रग्रहताराणाम् अधिपो विश्वभावनः तेजसामपि तेजस्वी द्वादशात्मन्नमोऽस्तु ते नमः पूर्वाय गिरये पश्चिमायाद्रये नमः ज्योतिर्गणानां पतये दिनाधिपतये नमः जयाय जय भद्राय हर्यश्वाय नमो नमः नमो नमः सहस्रांशो आदित्याय नमो नमः नम उग्राय वीराय सारंगाय नमो नमः नमः पद्मप्रबोधाय प्रचंडाय नमो नमः ब्रह्मेशानाच्युतेशाय सूर्यायादित्यवर्चसे बास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः तमोग्नाय हिमग्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषाम्पतये नमः तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोऽभिनिघ्नाय गृणये लोकसाक्षिणे नाशयत्येष वैभूतं तदेव सृजति प्रभुः पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तिभिः येष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः येष एवाग्निः होत्रं च फलं चैवाग्निहोत्रिणां वेदाश्च क्रतवश्चैव क्रतूणां फलमेव च यानि कृत्यानि लोकेषु सर्व एष रविः प्रभुः येन मापत्सु कृच्छेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चित् नावसीदति राघव पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिम् एतत्त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यसि अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं वदिष्यसि एवमुक्त्वा तदागस्त्यो जगामचयतागतम् एतच्छुत्वा महातेजा नष्टशोको अभवत्तदा धारयामास सुप्रीतो राघवः प्रयतात्मवान् आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षम् अवाप्तवान् त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुराधाय वीर्यवान् रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत् सर्वयत्नेन महता वदे तस्य धृतोऽभवत् अत रवि अवदत् निरीक्ष्य रामम् उदितमनाः परमं प्रहृष्यमाणः निशिचरपतिसंक्षयं विदित्वा सुरगणमद्यगतो वचस्त्वरेति इति श्री அகஸ்த்யமுனிகிருத ஆதித்ய ஹ்ருதயம் சம்பூர்ணம். வாழ்வில் அனைத்து தடைகளும் நீங்கி எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி உண்டாக. அனைவரும் இந்த ஸ்லோகத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம். நாமும் சகல சௌபாகியங்களும் பெற இந்த ஆதித்ய ஹ்ருதய ஸ்தோத்திரத்தை இந்த நன்னாளில் அவசியம் பாராயணம் செய்வோம்.